வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான, அதுவும் 3 மாதத்தில் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவந்து கடனே இல்லாத வாழ்வை நிம்மதியாக வாழலாம். இந்த ஒரு தானத்தை பசு மாட்டிற்கு நம்ம செய்வதனால் கடனில்லாத வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். பசு மாடு அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கோமாதா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மாட்டில் 30 முக்கோடி தேவர்களும் இருக்காங்க. நம்ம தினமுமே ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா அந்த வயிற்றை நிரப்புவதற்காகத்தான், அந்த வயிறை நிரப்புவதற்கான செல்வத்தை சேர்ப்பதற்காகத்தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நேரம் பசியை கூட நம்மளால் தாங்கிக்கவே முடியலை. அதே போல தான் உடம்பே வயிறாக இருக்கும் அந்த பசுமாடு கோமாதாவின் பசுவை தீர்த்து பசுமாட்டிற்கு தானம் கொடுப்பதினால் அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். அதிலும் 3 மாதத்திலிருந்து முற்றிலுமாக வெளிவரலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த கடனை வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனையின் வீரியம் என்ன, அந்த பிரச்சனையின் கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து 3 மாதத்தில் வெளிவரணும் அப்படின்னா கடையில் போய் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த புண்ணாக்கே எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு அப்படின்னு பல வகையில் இருக்குது. அதில் குறிப்பாக எள்ளு புண்ணாக்கு வாங்கிக்கணும். அதாவது எள்ளை ஆட்டி நல்லெண்ணெய் நம்ம தயாரிப்போம். அந்த நல்லெண்ணெய் தயாரிக்கும் பொழுது அந்த எள்ளை செக்கில் ஆடும் பொழுது அந்த சக்கையாக வருது தான் எள்ளு புண்ணாக்கு. கடையில் கேட்டு வாங்கிட்டு வாங்க. எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து, அதுவும் கருப்பு எல்லாம் இருந்தால் ரொம்பவே உத்தமம். அந்த எள்ளு புண்ணாக்கை வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து பசு மாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். கோ ஆலை அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கும். அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அந்த எள்ளு புண்ணாக்கை கொடுத்து அதை தானமாக வைத்து கொள்ளும்படி நம்ம கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலே நீங்கள் மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த எள்ளு புண்ணாக்கை மாட்டுக்கு வைக்கும் தீனியோடு கலந்து தினமுமே வைத்துக்கிட்டே வரலாம். பசுவை பார்த்த உடனேயே நமஸ்காரம் செய்யணும். குறிப்பாக பின்புறம் தொட்டு நமஸ்கரிக்கணும் அப்படின்னு எல்லாரும் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா பின்புறத்தில் தான் மகாலட்சுமி வீட்டிருக்கிறாள் அப்படிங்கிறது உண்மை. பசுமாட்டை கண்டவுடன் பசுமாட்டுக்கு முதல்ல நமஸ்காரம் செய்யணும். அதுக்கப்புறம் பசுமாட்டிற்கு எள்ளு புண்ணாக்க வச்சு அதுக்கு தீனியாக அதை கொடுக்கணும். பசு வளர்ப்பகளிடமே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோ ஆலை அப்படின்னு சொல்லப்படுகிற பசுமாடு நிறைய இருக்கும் அந்த ஆலைகளுக்கு இந்த எள்ளு புண்ணாக்கை தானமாக கொடுத்தோன்னா நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு ரெட்டிப்பாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. படிப்படியாக கடன் குறைந்து வருவதை நம்ம கண்கூடாகவே காணலாம். கடனே இல்லை, அவர்களின் கெட்ட நேரத்தினால்தான் அவங்க கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றா இருந்தால் கூட அவங்களும் இந்த எள்ளு புண்ணாக்கை தானம் கொடுப்பதன் மூலம் கடனே இல்லாத வாழ்வை சுகமாகவும் சௌக்கியமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.